ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது 11th கேர் தமிழ் மோட்டார் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பெட்ரோல் டேங்க் துருப்பிடிக்குது தீர்வே கிடையாதா? நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் நேற்றைய கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பெட்ரோலில் டூட்டி ஆயில் போட்டு ஓட்டக்கூடிய வாகனங்களில் துருப்பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ சூப்பர் எக்ஸல்லாம் துருப்பிடிக்குதே, அப்போ நீங்கள் சொன்ன கருத்து தவறா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். கண்டிப்பாக தவறு இல்லை, அது ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதற்கடுத்து இந்த வண்டியில் இப்போ ஒரு மைலேஜ் கம்ப்ளைண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏர் ஃபில்டர்லாம் பார்த்துருக்கோம், கார்புரேட்டர் பார்த்துருக்கோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பாக கம்ப்ளீட்டாக டேங்கை கட்டி நம்ம என்ன பண்ணோம், கெரசின் போட்டு வாஷிங் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய துருவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தோம். ஆனால் இப்போ திரும்ப காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ ஜங்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பெட்ரோல் மட்டும் நம்ம வடித்திருக்கோம், அடுத்து இந்த பெட்ரோலையும் வடித்துடுறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிற கேப்பில் இது இப்போ நமக்கு ட்ரை ஆகிடும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன காரணம் துருப்பு ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு, முதல்ல துருப்பிடிக்கிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு திங் வந்து, ஆரம்ப காலங்கள் போல் இப்போது வரக்கூடிய வாகனங்களில் பெட்ரோல் டேங்க் தரம் இல்லை அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. பெட்ரோல் டேங்க் தரம் இல்லை, அது எந்த பிராண்ட் ஆகட்டும், நான் குறிப்பாக ஹோண்டாவை சொல்லலை, பஜாஜை சொல்லலை, டிவிஎஸை சொல்லலை. அவங்கவுங்க காம்பிடேட்டிவாக காஸ்ட்டு கொடுக்கணும், வெஹிக்கிளுடைய காஸ்ட்டை வந்து காம்பிடேட்டிவாக கொடுக்கணும், விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, காம்பிடேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பொருட்களுடைய தரத்தை குறைக்கிறாங்கங்கிறது உண்மை. பெட்ரோல் டேங்க் தரம் குறைவாக இருக்குது, ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, பெட்ரோல் டேங்கில் வந்து ப்யூர் பெட்ரோல் போடக்கூடிய வாகனங்களில் உள்ளே வந்து அந்த பெட்ரோல் என்ன ஆகிடும், வேப்பர் ஆகிடும், அல்லது பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்துடுது. பெட்ரோலில் வந்து ஒரு விஸ்காசிட்டி, பெட்ரோலில் ஒரு வழவழப்பு தன்மை இல்லை, அதனால் கண்டிப்பாக துருப்பிடிக்கும். மூன்றாவது காரணம் என்னங்கிறது தான் இப்போ மிக முக்கிய காரணம். பெட்ரோல் வந்து நமது நண்பர்கள் யாருமே பார்த்திங்கன்னா பெரிய வண்டி எடுத்துடுறாங்க. பெரிய வண்டின்னா ஒரு பல்சர் எடுக்கிறாங்க, ஒரு எஃபிசெட் எடுக்கிறாங்க, வண்டியில் 10 லிட்டர், 15 லிட்டர், ஒரு சில வண்டியில் 18 லிட்டர்லாம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க். ஆனால் இங்கே ஏனோ சொல்ல வந்து வருத்தமாக தான் இருக்குது, இவங்க போடக்கூடிய பெட்ரோல் பார்த்திங்கன்னா பெட்ரோலும் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, ஒரு சிலர் 500 ரூபா பெட்ரோல் போடுறாங்க. அதற்கான 1000 ரூபா பெட்ரோல் போடுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு குறைந்த அளவு, ஒரு பெட்ரோல் மட்டம் நீங்கள் குறைந்த அளவு பெட்ரோல் போடும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, வண்டியை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திடுறோம், இந்த பெட்ரோல் உள்ளே இருக்குது, உள்பக்கம் வந்து ஒரு விதமான எம்டி ஸ்பேஸ், கீழே வரைக்கும் பெட்ரோல் இருக்குது, டேங்குக்கு இந்த பெட்ரோலுக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அப்போ இந்த பெட்ரோல் என்ன ஆகுதுன்னா, இந்த பெட்ரோலுக்கு மேல் பகுதியில் ஒரு விதமான புழுக்கம், இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வெப்பம் கிரியேட் ஆகி தண்ணி உற்பத்தி ஆகுது, அதாவது மாய்ச்சர் கண்டன்ட் உற்பத்தி ஆகுது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா பெட்ரோலிலிருந்து ஆவி ஏற்பட்டு உள்பக்கம் தண்ணி கிரியேட் ஆகி இந்த தண்ணி திரும்பவும் என்ன பண்ணும்னா டேங்க் உள்ளேயே கலக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் டேங்கில் சம்மந்தமே இருக்காது, நான் மேலே பெட்ரோல் டேங்க் கவர் போட்டிருக்கேன், பெட்ரோல் டேங்க் மூடி நல்லா இருக்கு, ஆனால் உள்ள தண்ணி எப்படி போகுதுன்னே தெரிலம்மாங்க. பெட்ரோல் டேங்க் உள்ள வியர்வை மாதிரி வியர்க்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 3/4 டேங்க் நம்ம பெட்ரோல் போட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. அடுத்த கேட்டகரிக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான 4-ஸ்ட்ரோக் வாகனங்களில் வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் போடும்போது ஒரு 5 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ml டூட்டி ஆயில் கண்டிப்பாக கலந்து போட்டிங்கன்னா, இப்போ பார்க்கலாம், இப்போ எடுக்கிறோம், வாப்பா. எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஜங்க் எடுத்தோம்னா ஒரு 10 கிராம்கிட்ட வரும் போல். இதெல்லாம் வந்து பார்வைக்கு மண் போல தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கில் இருக்கக்கூடிய துரு, பெட்ரோலில் இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸோட ஃபார்ம் ஆகி
இவ்வளவு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ட்ரை ஆச்சுன்னா கையில் பிடிபடாது. இது வந்து மைக்ரோ டஸ்ட் அல்லது துரு பவுடரில் மைக்ரோ டஸ்ட் பார்ட்டிகள் துரு, இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா துரு கலந்து வரக்கூடிய கண்டாமினன்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் டேங்கில் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் 15 நாட்களுக்கு ஒரு முறை போடும்பொழுது 100 ml, 1 லிட்டருக்கு 20 ml அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெட்ரோல் டேங்க் வந்து க்யூர் ஆகும். இதற்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்படியே துரு பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பெட்ரோல் டேங்கில் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஆகிடும். நிறைய பிராண்ட் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓட்டை ஆகிடுது அப்படிங்கிறதும் வாஸ்தவமான உண்மை. அடுத்தது ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, வண்டியில் ஸ்மோக் வந்துருமே ஆயில் போட்டால் அப்படின்னு. கண்டிப்பாக ஸ்மோக் வரும். அந்த 5 லிட்ரு பெட்ரோலில் ஸ்மோக் வர்றதுனால மிஞ்சி போச்சுன்னா 5 லிட்ரு பெட்ரோலுக்கு நீங்கள் 350-300 கிலோமீட்ரு ஓட்டுவீங்க. அந்த 300 கிலோமீட்ரு புகை விட்டு போகிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பெட்ரோல் டேங்க்கு பேசுவோமோ அதே மாதிரி நிறைய பிராண்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா சைலன்சரும் போயிடும். ஆக நீங்கள் பெட்ரோலில் ஆயில் போடுறதுனால இந்த சைலன்சர் பெட்ரோல் டேங்க் இரண்டுமே உங்களுக்கு வந்து செக்யூர்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஒரு 20 ml உங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு அப்படின்னா 5 லிட்டருக்கு ஒரு 60 ml போட்டுங்க, இல்லை ஒரு 70 ml போட்டுங்க. கண்டிப்பாக ஆயில் கலந்து ஓட்டினோம்னா டேங்கோட லைஃபையும் காப்பாற்றிடலாம், சைலன்சரோட லைஃபையும் காப்பாற்றிடலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.